இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு தை பொங்கல். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிள்ளை பார்த்தோம் ஒரு ட்ரெண்டிங்கான பொங்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் இந்த வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த வீடியோஸ் ஒரு அனிமேட் பொங்கல் வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு. அதுக்காக இன்றைக்கி அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுவோம் ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மட்டும் இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிப் பண்ணி வந்து மறக்காமல் ஆளுங்கிறது கொடுத்து வச்சுருக்கேன்பா. அப்போ நான் வீடியோஸ் போட்டோன்னு எங்களுக்கு மொபைலில் வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகேவா, இப்போ வாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ண நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலை மாதம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ ஒரு நிமிஷங்க, ஸோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டு நான் வந்து பேக் வந்துக்கிறேன். இது வந்து ஒரு அனிமேட் வீடியோ தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது நண்பா இந்த வீடியோஸ். ஓகேவா, நீங்கள் எல்லாம் கமெண்டில் கேட்டுருங்க, ப்ரோ அனிமேட் இந்த மாதிரி பொங்கல் வாட்ஸ்அப் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஆண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரேசியோ வந்து பாருங்கள் ஒரு 16:9 கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துருங்க. 1080p பிரேமிட்டு 30fps பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கிரீட் வாஞ்சு கொடுத்துருங்க அன்பா. ஸோ அது கொடுத்துட்டு கீழே பார்த்து ஒரு ப்ளஸ் ஆண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு அனிமேட் வீடியோ ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு வீடியோ தான், டெம்ப்ளேட். ஓகேவா, ஸோ அந்த பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து டீபால்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு வந்து 30 செகண்டுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா, இப்போ நான் ஒருக்கா அதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு அனிமேட் அவங்களுக்கு தெரியும், மூவ் ஆகும் பாருங்கள். அந்த மாட்டு வண்டி அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடு எல்லாமே வந்து மூவ் ஆகும், உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒரு தென்னை மரம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி நான் ஒரு பிஎன்ஜி இமேஜ் அதே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ப்ளஸ் அண்ட் அப்ளிக் பண்ணிட்டு ஓகே, நம்ம இப்போ அந்த இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி அட் ஆகிட்டு மூணு ராம்ஸ் அனுப்பிட்டு ஸோ மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தோ அந்த தென்னை மரத்தை அந்த இடத்துல வச்சு நான் வந்து ஒரு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இருக்கமாக நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதேமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணுங்கள். இது எப்படி வந்து ட்ராக் பண்ணுறேன்னா, இப்போ அந்த தினமரம் இருக்கல வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படி வந்து லாஸ்ட்டு போயிடுங்க, ஃபுல்லாக வந்து 30 செகண்டு போயிருங்க. போயிட்டு இப்போ இந்த முல்லை கணக்கு சைடில் பார்த்தோன்னா இன்னொரு இருக்குது பாருங்க, ஒரு ஆக்சன் இருக்கும் செகண்டாக, அது வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆகிக்கும் 30 செகண்டுக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு பொங்கல் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன், பிஎன்ஜி இமேஜ் அதுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இது அது இப்போ அட்டானதுக்கப்புறம். ஸோ பாருங்கள் அட்டாயிடும். இப்போ மூணு ட்ரான்ஸ் அலம்பிட்டு ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி ஸோ வந்து கரெக்டாக வந்து சென்டராக வச்சுருங்க, இந்த மாதிரி வச்சுங்க நண்பா. ஓகேவா, கரெக்டாக அந்த மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு இதையுமே இங்கே வந்து நான் சொன்னது மாதிரியே வந்து இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து போயிங்க 30 செகண்டு. ஸோ இது பண்ணிட்டு இந்த செகண்டாக இருக்கு பாருங்கள், அந்த ஆக்ஷன் கொடுத்தா ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிக்கும் 30 செகண்டுக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க நண்பா. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தா வந்து விஜய் சாரோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளஸ்ஸனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த விஜய் சாரோட இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜ் வச்சிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த இருக்குது. இப்போ அட் ஆகிடும். ஸோ அட்டானதுக்கப்புறம் மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சிங்க. இப்போ கொஞ்சம் உள்ள இந்த இமேஜ் பெருசாக வேணா அந்த ஸ்கேடாக சொல்லிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் வச்சிங்க, பெருசெல்லாம் வேணாம், இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதையுமே வந்து ட்ராக் பண்ணிட்டுருங்க. அந்த மாதிரி 30 செகண்ட் வந்து போயிங்க, போய்ட்டு நீங்கள் கொடுத்து வந்து ட்ராக் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ புரியும் நினைக்கிறேன். இப்போ அந்த விஜய் இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து அனிமேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து அது எப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ அந்த விஜய் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ் அனுப்பிட்டு ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடுக்கு வந்து கொண்டு போய்ங்க. அப்படி எந்த ஒரு கீப்ரேமே நட் பண்ணாலும் ஃபஸ்ட் நம்ம சைடுக்கு வந்து கொண்டு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 வச்சுட்டு ஒரு கீப்ரேம், அடுத்து வந்து ஒரு 5 செகண்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க. 5 இல்லைனா ஒரு 6 செகண்ட், நீங்கள் வந்து 5 செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கரெக்டாக 5 செகண்ட் வச்சுங்க. ஒரு கீப்பர் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த விஜய் சாரோட இமேஜ் வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரும்போது அதில் ஒரு ரெட் கலர் வந்து மார்க் வரும், அது மேலேயே கொண்டு வாங்க, அப்போ தான் வந்து அந்த இமேஜ் வந்து சென்டராக வருதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நேராக கொண்டாங்க, இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ அடுத்து பார்த்தா வந்து 10 செகண்டில் இன்னொரு கீப்பர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி அந்த கீப்பர் ஆட் பண்ணி லெஃப்ட் அண்டு ரைட் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போக்கு நான் வந்து கொண்டு போய்க்கிறேன். அடுத்து வந்து 15 செகண்டு இப்போ வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். இந்த மாதிரி நம்ம நீங்கள் வந்து ஒரு ஒரு கீப்பர் மட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொண்டு போய்க்கிங்க. ஸோ நேராக கொண்டு போங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறாலும் கொஞ்சம் இமேஜ் பாருங்கள் மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பொறுமையாக கொண்டு போங்க. ஓகேவா, இப்போ 20 செகண்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு கீப்பரே அட் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி தான் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். நீங்கள் பொறுமையாக கொண்டு போங்க, ரொம்ப நான் அவசரம் பண்ணியதில்லை. நீங்கள் பொறுமையாக கொண்டு போனால் அழகாக அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். அடுத்து 25 ஓகேவா அட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போகிறேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் நண்பா இதை மட்டும். ஓகேவா, அடுத்து 30 செகண்டுக்கு அட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன்.
ஓகேவா. ஓகே கைஸ் நான் வந்து கொண்டு போயிட்டேன். இப்போ நான் அவருக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதை ஸோ உங்கள் அனிமேட் ஆகலை போல் இருக்குது. ஸோ நான் பேக்ரவுண்ட் ஸோ திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன்பா. ஓகேவா கொஞ்சம் கேங் ஆகுது அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேவா ஸோ இது வந்து கேங் ஆகும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பண்ணி முடிச்சு ப்ளே பண்ணினா கண்டிப்பாக வந்து கேங் ஆகும். இது இப்போ வந்து லேட்டஸ்ட் அலைமோஸ்னால கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து கேங் ஆகுது. நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சா வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும்பா. இப்போலாம் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஒன்று வந்து பண்ண போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த பொங்கல் இருக்குது பார்த்திங்களா சென்டரில், அது வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதில் வந்து பொங்கி ஊற்றுறது மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது இப்போ வந்து பார்க்க போகிறோம். அந்த அனிமேஷன் அந்த பொங்கல் அந்த ஒயிட் கலருக்கு பாருங்கள், அந்த ரைஸ் வந்து பொங்குறது மாதிரியே இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த ஒயிட் கலர் மேலே அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ப்ளஸனை கிளிக் பண்ணிட்டு சேப் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆட் பண்ணிட்டு இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஸோ கரெக்டாக மூவ் பண்ணி சென்டராக கொண்டாந்து அது மேலே வச்சுங்க. அப்படி அந்த ஒயிட்டில் இடத்துல இப்படி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து அந்த எடிட் சேப் இருக்குல்ல அதில் நீங்கள் போயிட்டு இப்போ வந்து சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதோட வேலையை நீங்கள் சும்மா பண்ணி பாருங்கள். எக்ஸை விட்டுருங்க. ஒய் எக்ஸ் வேலையை வந்து ஒரு 113 வச்சுருக்கோம். ஒய்யை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சின்ன மார்க்குங்க. அப்படி சின்ன மார்க்காக ஒரு 74 அதே மாதிரி எக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு சேப் வந்திருக்கும். நான் முன்னா நம்மளுடைய பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்துக்கிறேன்பா. ஏன்னா இது வந்து சைஸ் தெரியல எனக்கு. நான் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த சைஸை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அந்த சேப் இமேஜோட சைஸை மட்டும் ஓகேவா சொல்லி ஸ்டேபிளில் போயிட்டு ஸோ 82 அண்டு ப்ளஸ் 100 வச்சாவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே நண்பா இப்போ பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற வேல்யூ வைங்க அந்த சேப் இமேஜில். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் இருந்து 82 7 வந்து ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுங்க. ஓகேவா ஸோ வச்சு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப் இமேஜ் வந்து லைட்டாக கிடச்சிருக்கும். ஒரு ரவுண்டு மாதிரி ஷேப்பு. ஸோ வந்து இது பண்ணிட்டு இப்போ இது வந்து பாருங்கள் இதேமாதிரி வந்து ட்ராக் பண்ணிட்டுருக்கு. 30% வந்து போயிருங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு 30% வந்து நீங்கள் வந்து போயிங்கன்பா. போயிட்டு இதை நீ 2 சேடாசனை கொடுத்தா இதேமாதிரி வந்து ட்ராக் ஆகிக்கும். இப்போ அதுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் தான் தட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஷேப் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் டேட்டா பேர் கொடுத்துட்டு ஸோ வந்து பாருங்கள் மோ ட்ரான்ஸ் அனுப்பிட்டு டீசன் பொறுப்பு சாரி டீசன் பொறுப்பில் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ட்ரபிளண்ட்டு டிஸ்பிளேஸ்ன்னு இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு பேரலைஸை கிளிக் பண்ணிட்டு சேப் இமேஜில் ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் அடுத்து 30% ஒரு கீப்ரேம் இப்போ வந்து மூவ் பண்ணுங்கள். லாஸ்ட் கீப்ரேமே நான் வந்து ஒரு 200 மேலே ஒரு 300 கொண்டு போயிடுறேன். ஓகே நண்பா அது வந்து மூவ் பண்ணி ஒரு 310 வச்சுருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஒரு 250 இருக்கா. நான் வந்து ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் நான் பண்ணிக்கிறேன். ஒரு 270 இதில் வச்சுக்கிறேன். 0.270 ஸோ நம்ம வேறு எதுவுமே இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ சேவ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கலர்ல ஃபீல்டில் போயிட்டு இதில் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட்டு கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் பேக்கில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த சேவ் இமேஜ் இருக்குல்ல அதை வந்து மூவ் பண்ணி அந்த விஜய் சார் இமேஜுக்கு வந்து அது பேக்கில் கொண்டு போயிருங்க. இப்படி ஏன்னா அந்த விஜய் அது முடி வச்சு அப்படின்னா விஜய் சாருக்கு முடி வச்சுனா அது வந்து முன்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள் அந்த பொங்கலோட அந்த இது வந்து அந்த பொங்கி இது பண்ணுற நம்ம அந்த பண்ண எஃபெக்ட் வந்து அதில் போயிட்டு மெர்ஜ் ஆகிடும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதுவுமே உங்களை வந்து மூவ் ஆகும். ஓகேவா ஸோ அது கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் அதுக்கு தான் நண்பா இது. ஓகேவா ஓகே காய்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம ஆடியோஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போ இந்த ப்ளஸனை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆடியோவில் போய்ட்டு இப்போ அந்த சாங் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சாங்கோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ நண்பா இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோஸ் உங்களுக்கு கையை வச்சு மூவ் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு வச்சுருங்க அப்படி. ஓகேவா இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே காய்ஸ் இது எப்படி எக்ஸ்போர் பண்ணால் பார்க்க போகிறேன். மேலே ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர் கொடுத்துருங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே காய்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.